வணக்கம், வந்தனம், சுஸ்வாகதம். வெல்கம் டு ஏ வி ரமணன் மியூசியன் சேனல். உங்களுடன் இருப்பது எனக்கு மிக சந்தோஷம். கங்கை புத்தகை நிலையத்திற்கும் புலவர் செந்துரை முத்து அவர்களுக்கும் நன்றிகளை கூறி திருவள்ளுவர் தொடர்கின்றார். இன்று நினைந்தவர் புலம்பல் என்கிற தலைப்பிலே, உள்ளினும் தீரா பெருமகள் செய்தலால் கள்ளினும் காமம் இனிது. முன்பு அனுபவித்த இன்பத்தை பிரிந்து இருக்கும் பொழுது நினைத்தாலும் பெருமகிழ்வு உண்டு. எனவே உண்டால் மட்டும் மகிழ்வு கொடுக்கும் கள்ளை விட காதல் இனியது. எனை தொன்று இனிதே கான் காமம்தாம் வீழ்வார் நினைப்ப வருவதொன்று இயல். தாம் விரும்புகின்ற காதலரை நினைத்தால் உண்டாகும் துன்பம் ஒன்றுமில்லை. ஆகையால் காதல் எவ்வளவானாலும் இனியதே. நினைப்பவர் போன்று நினையார்கொள் தும்மல் சினைப்பது போன்று கெடும். எனக்கு தும்மல் வருவது போல் இருந்து வராமல் அடங்குகின்றதே. என் காதலர் என்னை நினைப்பவர் போலிருந்து நினையாமல் இருக்கின்றார் போலும். யாமும் உளங்குள் அவர் நெஞ்சத்து என் நெஞ்சத்து ஓவோ உளரே அவர். என் நெஞ்சத்தில் அவர் எப்பொழுதும் உள்ளவராக இருக்கின்றார். அப்படியே நாமும் அவர் மனதில் நீங்காமல் இருக்கின்றோமா? தன் நெஞ்சத்து எம்மை கடிகொண்டார் நானார்கொள் என் நெஞ்சத்து ஓவா வரல். தம் மனதில் நான் செல்லாதபடி காவல் வைத்திருப்பவர் என் நெஞ்சத்தில் இடைவிடாது வருவதற்கு நாணமாட்டாரோ? மற்றியான் என்னுளேன் மன்னோ அவருடையான் உற்ற நான் உள்ளே உளேன். நான் அவருடன் முன்பு சேர்ந்திருந்த நாளை நினைத்தலால் உயிர் வாழ்கின்றேன். வேறு எதனால் உயிரோடு இருக்கின்றேன்? மரப்பின் எவனாவன் மற்கொள் மரப்பறியேன் உள்ளினும் உள்ளம் சுடும். காதலரை மறந்தறியாது நினைத்தாலும் உள்ளத்தை பிரிவு துன்பம் சுடுகின்றது. மறந்திருப்பேனாயின் நான் எவ்வாறு ஆவேன்? எனைத்து நினைப்பினும் காயார் அனைத்தன்று காதலர் செய்யும் சிறப்பு. காதலரை எவ்வளவு மிகுதியாக நினைத்தாலும் அவர் கோபிக்க மாட்டார். அவர் செய்யும் சிறந்த நன்மை அத்தன்மை அன்றோ? வெளியுமென் இன்னுயிர் வேறெல்லாம் என்பார் அழியின்மை. முன்பு இருவரும் வேறல்லர் என்று சொன்னவரின் இரக்கம் இல்லாமையை மிகுதியாக நினைந்து என் இனிய உயிர் அழிகின்றது. விடாது சென்றாரே கண்ணினால் காணப்படா அதி வாழி மதி. சந்திரனே வாழ்வாயாக. என் உள்ளத்தை விட்டு நீங்காது பிரிந்தவரை கண்ணினால் நான் காணும் வரை நீ மறையாதிரு. கனவு நிலை உரைத்தல் என்கிற தலைப்பிலே, காதலர் தூதோடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன் கொள் விருந்து. காதலரின் தூதை கொண்டு வந்த கனவுக்கு விருந்தாக நான் என்ன செய்வேன்? கயலுண் கண் யானிருப்ப துஞ்சிற் கலந்தார்க்கு உயலுண்மை சாற்றுவேன் மண். கயல் மீன் போன்றவையும் மை உண்டவையுமாகிய என் கண்கள் நான் வேண்டுவது போல் உறங்குமானால் காதலருக்கு நான் பொறுத்திருக்கும் தன்மையை சொல்லுவேன். நனவினால் நல்காதவரை கனவினால் காண்டலின் உண்டன் உயிர். நனவில் வந்து அருள் செய்யாதவரை கனவில் காணுதலால் என் உயிர் நீங்காமல் இருக்கின்றது. நனவில் வந்து அருள் செய்யாத காதலரை தேடி வந்து தருதலால் கனவிலும் எனக்கு இன்ப நிகழ்ச்சிகள் உண்டாகின்றன. நனவினால் கண்டதுவும் ஆங்கே கனவுந்தான் கண்டபொழுதே இனிது. நனவில் காதலரை கண்டு அனுபவித்த இன்பம் அப்பொழுது மட்டும் இருந்தாயிற்று. இப்பொழுது காணும் கனவும் கண்ட பொழுது மட்டுமே இன்பமாக உள்ளது. நனவின ஒன்றில்லை யாயின் கனவினால் காதலர் நீங்களர் மண். நனவு என்று சொல்லப்படுவதொன்று இல்லை. அப்படியானால் கனவில் வந்து கூடிய என் காதலர் என்னை விட்டு பிரியார். நனவினால் நல்கா கொடியார் கனவினால் என் எம்மை பிழிப்பது. நனவில் வந்து அருள் செய்யாத கொடுமை உடையவர் கனவில் மட்டும் வந்து என்னை வருத்துவது எதற்காக? துஞ்சுங்கால் தோல் மேலராகி விழிக்குங்கால் நெஞ்சத்தராவர் விரைந்து. நான் தூங்கும் பொழுது தோல் மீது உள்ளவராகி விழிக்கும் பொழுது விரைந்து சென்று என் நெஞ்சில் தங்கிவிடுகின்றார்.
நனவினால் நல்காரை நோவர் கனவினால் காதலர் காணாதவர். கனவில் தம் காதலரை காணாத பெண்கள் நனவில் வந்து அருள் செய்யாத காதலரை அவர் வராத காரணத்துக்காக நொந்து கொள்வர். நனவினால் நம் நீத்தார் என்பர் கனவினால் காணார்கொள் இவ்வூரவர். இந்த ஊரார் நனவில் என் காதலர் என்னை விட்டு பிரிந்தார் என்று பேசுகின்றனரே, அவர் என் கனவில் வருவதை அவர்கள் அறியவில்லையோ. பகவதி புத்தக நிலையம் வெளியிட்டு எல்லார்வி அவர்கள் தொகுத்தளித்த உயிர் நட்பு என்கிற தலைப்பிலே மைசூர் சமஸ்தானத்தில் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் அவர்கள் ஆஸ்தான தலைமை வித்வானாக இருந்து வந்தார். அவர் வீணாகான காரைக்குடி சகோதரர்களை பற்றி மைசூர் மகாராஜாவுக்கு நிரம்ப எடுத்து சொன்னார். காரைக்குடி சகோதரர்களை பற்றி மட்டுமென்ன, தமிழகத்தில் உள்ள எல்லா வித்வான்களை பற்றியும் தான் எடுத்துரைத்து வந்தார். அவ்வாறு அவரால் மைசூர் சமஸ்தானத்திற்கு அனுபவம் செய்து வைக்கப்பட்டு அவ்விடத்து ஆதரவு பெற்ற வித்வான்கள் எண்ணிருந்தோர். பட்டவரே பாடறிவர் முத்தையா பாகவதர் பின் நாட்களில் பெரிய பெரிய சமஸ்தானங்களில் பிரமாதமான செல்வாக்கை பெற்று வாழ்ந்தாலும் அடிநாட்களில் மிகவும் சிரமப்பட்டவர். தம்முடைய புத்தி சுக்திகளை கொண்டு தாமாகவே மேலுக்கு வந்தவர். இதே மைசூர் சமஸ்தானத்தில் மகாராஜாவின் பேட்டியை பெற அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி எத்தனையோ, எதிர்ப்பு சக்திகள் அவ்வளவையும் அவர் அரும்பாடுபட்டு முறியடித்தார். அதையெல்லாம் அவர் அரைக்கணமும் மறந்தவர் அல்லர். அதனால்தான் அவர் உள்ளத்திலே கருணை உணர்ச்சி எந்நேரமும் நிறைந்து துளும்பிக்கொண்டே இருந்தது. அதன் விளைவாக தம்மால் இயன்றவரை கலைஞர்களுக்கு உதவும் பணியிலே ஈடுபாடு கொண்டிருந்தார். காரைக்குடி சகோதரர்களின் வினையை ஞானம் நிரம்பிய தாங்கள் கேட்க வேண்டும். காதையும் கருத்தையும் பெற்றதின் பயனை இப்பொழுதுதான் பெற்றேன் என்று சந்தோஷப்படுவீர்கள். இப்படி என்ன என்னவோ கூறினார். மகாராஜா மட்டற்ற மகிழ்ச்சியடைந்தார். அப்படியானால் இன்றே இப்பொழுதே காரைக்குடி சகோதரர்களுக்கு உடனே வரும்படி தந்தி கொடுத்து விடுங்கள் என்றார். காரைக்குடி சகோதரர்கள் வந்தார்கள். அவர்கள் கச்சேரி நடைபெற்றது. மகாராஜா மகிழ்ச்சி பெற்றார். இந்த மாதிரி வீணை வாசிப்பு இதுவரை கேட்டதே இல்லை என்றார். இது என்ன, மூன்றாவது வீணையும் சேர்த்து கேட்க வேண்டும், அப்பொழுதல்லவா இந்த சகோதரர்களின் ஆற்றல் எவ்வளவு உயர்வுடையது என்பது தெரியும் என்றார் முத்தையா பாகவதர். அது என்ன மூன்றாவது வினை, அதை வாசிப்பவர் யார் என்று வினவினார் மகாராஜா. புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளையைத்தான் குறிப்பிடுகிறேன். அவர் வாசிப்பது மிருதகம்தான், ஆனால் அவர் வாத்தியத்திலே எழுப்பும் மொழி வினையின் கமகங்களை போன்று இருக்கும். இவர்களுடைய வினை வாசிப்பும் அவருடைய மிருதங்க வாசிப்பும் சேருகிற பொழுது அடா 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 அடா, நான் என்னத்தை சொல்வது மகாராஜா என்றார் பாகவதர். அப்படியானால் அவரையும் வரவேற்று விடுங்கள் என்றார் மகாராஜா. தந்தி பறந்தது. தட்சிணாமூர்த்தி பிள்ளை வந்தார். அவருடைய மிருதங்கத்துடன் காரைக்குடி சகோதரர்களின் வினை கச்சேரி மற்றொரு முறை அரசவையில் நடைபெற்றது. அதை கேட்டு மகிழ்ந்த மகாராஜா கச்சேரி முடிந்தபின் முத்தையா பாகவதரை நோக்கி, நீங்கள் சொன்னது உண்மை என்றார். காரைக்குடி சகோதரர்களின் வினையும் தட்சிணாமூர்த்தி பிள்ளையின் மிருதங்கும் அப்படி ஒன்றுபட்டு இணைந்து பரிமளித்ததற்கு காரணம் அவருடன் நிறைந்து தழும்பிய கலை சிறப்பு தான் என்றாலும் மற்றொரு முக்கியமான காரணத்தையும் குறிப்பிட வேண்டும். காரைக்குடி சகோதரர்கள் தட்சிணாமூர்த்தி பிள்ளையை தங்களுடன் பிறவாத மூன்றாவது சகோதரராக பாவித்தார்கள். தட்சிணாமூர்த்தி பிள்ளையோ தம்முடைய உடலுக்கு உரிய உயிர்நிலையாக அவர்களை பாவித்தார். ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு அவ்வளவு உயர்ந்த முறையில் நேசம் பாராட்டினார்கள். அத்தகைய தெய்வீக நட்பினால்தான் அவருடைய கலை ஆற்றலிலும் அவ்வளவு சிறந்த ஒற்றுமையும் உயர்வையும் அனைவரும் காண முடிந்தது. அவர்கள் ஐக்கியத்தின் வலிவு எத்தகையது என்பது தட்சிணாமூர்த்தியின் பிள்ளையின் மறைவிலே தெளிவாகிவிட்டது. 1936 பிள்ளை அவர்களுக்கு மண்டை பருக்களம் பெற்று மேலாகல்ல உட்புறமாக மிகவும் சிரமப்பட்டார். இதிலிருந்து இவர் பிழைத்தெழுவது அரிது என்று எல்லோரும் எண்ணினார்கள். தீவிர முருகபக்தரான பிள்ளை அவர்களும் கூட அதே முடிவை கொண்டு வேறு சிந்தனைகளை மறந்து சதா சர்வகாலம் முருகனை பூஜித்தபடியே படுக்கிலிருந்து வந்தார். ஆனால் அனைவரும் ஆச்சரியப்படத்தக்கவாறு பிள்ளை அவர்கள் பிழைத்தெழுந்தார். ஏறக்குறைய பழைய நிலையில் உணவு நடமாட்டம் முதலிய அம்சங்கள் தொடர்ந்தன. காரைக்குடி சகோதரர்களில் பெரியவருக்கு உடல் நலமில்லை என்று அவர் கேள்விப்பட்டார். மிகவும் கவலைப்பட்டார்.
சில தினங்களுக்கு பின் ஒரு நாள் பெரியவர் காலமாகிவிட்டார் என்ற செய்தியை அறிந்தார். பேரடி தலையில் விழுந்தார் போன்ற நிலையை பெற்றார். வாய்விட்டு அரற்றவில்லை, ஆனால் தாரை தாரையாக அவர் பெருக்கிய கண்ணீர். நீண்ட நேரத்திற்கு பின் சில வார்த்தைகள் சொன்னார். கணவன் போன பின் மனைவி, பிணத்திற்கு சமந்தான், என் உயிர் போய்விட்டது, இனி இது வெறுங்கூடு, விரைவில் இது அழிந்துவிடும். அவர் வாக்கு பொய்க்கவில்லை. விரைவில் அவர் மண்ணுலக வாழ்வை நேர்த்தார், பொன்னுலக வாழ்வை ஏற்றார் என்று சொல்கின்றார். எல்லாருமே அவருக்கு நன்றியை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றிகள், வணக்கம்.